اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين أخرجوا من ديارهم وأوذوا في سبيلي وقاتلوا وقتلوا لأكفرن عنهم سيئاتهم. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் பாக்கியம் நிறைந்த இந்த உம்மத்தினர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவதாக, ஆமீன். தோழர் ஒருவர் வஃபாத்தாகிவிட்டார். காலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம். வஃபாத்தானது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அருகாமையில். என்னவோ தெரியவில்லை, முக்கிய சஹாபாக்கள் எல்லோரும் அந்த ஜனாசாவில் இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கலந்து கொண்டார்கள். வழக்கமாக கலந்து கொள்வது போல் அல்ல, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவை இரு கைகளாலே அவர்கள் தூக்கினார்கள். தோண்டப்பட்டிருக்கிற கபருக்கு அருகாமையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்தார்கள். யாரும் எதிர்பார்க்காத ஒரு விதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே குழிக்குள்ளும் இறங்கினார்கள். பொதுவாக மையத்துகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கம், தோழர்கள் குழி தோண்டி வைத்திருப்பார்கள், தோழர்கள் ஜனாசாவை வாங்கி கீழே இறக்கி வைப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழ வைப்பார்கள், துவா செய்வார்கள், அவ்வளவுதான். ஆனால் இந்த சஹாபிக்கு கிடைத்த அல்லாஹுவின் மிகப்பெரிய அதிர்ஷ்டம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழிக்குள்ளே இறங்கினார்கள். குழிக்குள்ளே தோண்டப்படுகிற அந்த பிள்ளை குழி, அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோண்டினார்கள். வழியும் கண்ணீருக்கு இடையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு கைகளால் ஜனாசாவை அவர்களே வாங்குகிறார்கள். தலைமாட்டிலும் கால்மாட்டிலும் அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி அந்த ஜனாசாவை அப்படியே கீழே கிடத்துகிறார்கள். அடக்கம் செய்வது, கபரை செவ்வனிடுவது, இது போன்ற பணிகளை எல்லாம் கபருக்குள்ளே நின்று கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொள்ளுகின்ற இந்த வரலாறு அநேகமாய், இந்த அளவுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவில் ஈடுபட்டது இவருக்கு மட்டும்தான் சொந்தம். இவர் அசல் பெயர் அப்துல்லாஹில் முஸ்னி என்பதாகும், இறந்து போனவர். இவர் அடக்கம் செய்வதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே நின்று கொண்டிருந்த போது, அடக்கத்தில் கலந்து கொண்ட, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரபலியமான ஹஜ்ரத் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், இவருக்கு வந்த நற்பாக்கியம், இந்த மையத்துக்கு கிடைத்த பெரும் பேர் தான் என்ன, நான் இந்த மையத்தாக இருக்கக்கூடாதா? ஏன்னா இப்போ மௌத்தா போயிருக்கிறவர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சிரத்து எடுத்து அடக்கம் செஞ்சிட்ருக்கிற இவரை விட நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்தில் சேர்ந்துட்டேன், ஆனால் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே, இந்த மையத்தாக நான் இருக்கக்கூடாதா என்று யோசித்தார்கள். இவ்வளவு தூரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கறை எடுத்துக்கொண்டு அதீதமான பாசத்தோடு இறங்கி, ஏறத்தால் அவர்களின் குடும்பத்தவர்களுக்கு கூட செய்யாத ஒரு ஒரு மிகப்பெரிய வேலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் யார், என்ன காரணம் என்று நாம் தெரிவதற்கு
முயலுவோம். முதல்ல மதீனாவில் இருந்த, மதீனாவினுடைய ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒருவர், தந்தை கிடையாது, தாய் மட்டும்தான் இவர். இவர் தான் அப்துல்லாஹில் முஸ்னின்னு சொன்னேன். திடீரென்று மதீனாவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்தித்தவர், ரசூலுல்லாஹுவின் கருத்துக்களால் கல்வி பறி கொடுக்கிறார், இஸ்லாத்தில் சேர்ந்து விடுகிறார். வீட்டில் சொல்ல முடியாத நிலை. நீங்கள் வரலாறு கேள்விப்பட்டிருக்கலாம். பொதுவாக ஒரு செய்தி உண்டு, மறைத்து கொண்டு இஸ்லாமாக இருக்க ஆரம்பித்தார். அவர்களுக்கு முன்னால் முஸ்லீமாக காட்டிக்கொள்ளாமல் உள்ளத்திலே மாத்திரம் வைத்திருந்தார். இங்கே ஒரு பொது செய்தி ஒன்று உண்டு, என்ன தெரியுமா? யார் மேலேயாவது பிரியமாக இருந்தாலும் சரி, யார் மேலேயாவது வெறுப்பாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப நாளைக்கு மறைக்க முடியாது, தானாக வெளிப்பட்டுரும். ஒரு பேச்சு பேசிகிட்டே இருக்கிறப்போ பிரியமான ஒருத்தரை பற்றி பேசுகிறோம்னா நம்ம அறியாமலேயே அதில் ஆர்வம் தொற்றிக்கொள்ளும், முகத்தில் புன்னகை வரும், மறுமலர்ச்சி வரும். இதெல்லாம் அவரை பிரியப்படுறோன்னு அர்த்தம். பிரியப்படாத ஒருத்தரை பற்றி பேச்சு வந்துச்சுன்னா நமக்கு சம்மந்தமே இல்லைன்னாலும் ஒரு முகச்சொலிப்பு, முகத்தில் ஒரு கவலை ரேகை, ஒரு விதமான பிரமை பிடித்த நிலை. சுருக்கமாக மஹப்பத் என்பதும் பிரியம் என்பதும் வெறுப்பு என்பதும் மறைக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி பேசுகிறப்பவெல்லாம் இவர் முகம் மலருவதை வீட்டில் உள்ளவங்க கவனிச்சிட்டாங்க, தெரிஞ்சு போச்சு. அப்புறம் உங்களுக்கு வரலாறு தெரியும், துரத்தி விட்டாங்க. அவன் ரொம்ப கொடுமைகார ஒரு சித்தப்பா, சிறிய தந்தை, ஆடையவெல்லாம் உருவிட்டு அனுப்பிச்சு விட்டான். நமக்கு தெரியும், அந்த அம்மா பெத்த தாய் மனசு கேட்காமல் ரெண்டு ட்ரெஸ்ஸு கொடுத்தது, ரெண்டு ஆடை, கீழே உடுத்திக்க ஒரு துணி, மேலே உடுத்திக்க ஒரு துணி. கால்கள் மதீனாவை நோக்கி, ரசூலுல்லாஹுவை நோக்கி, மஸ்ஜிது நபவியை நோக்கி வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப பிரியத்தோடு வைத்து கொண்டார்கள். ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் பரம ஏழையாகி கட்டிய கோவணத்தோடு ரசூலுல்லாஹுவிடத்தில் வருதல் என்பது எவ்வளவு பெரிய அர்ப்பணம். வந்து சில நாள் தான் ஆயிருக்கும், தபூக்கு போருக்கு போயிருக்கிறார்கள். அப்போ இந்த தோழர் உடுத்திய ஆடையோடு இஸ்லாத்திற்கு அர்ப்பணமாகி வந்த இவர், இவர் ரெண்டு துணியோடு வந்ததுனால துல்பிஜாதைன்னு இவருக்கு பேர், இரண்டு போர்வை உடையவர்னு. இந்த துல்பிஜாதைன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கிட்ட கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, நானும் எப்படியாவது ஒவ்வொரு போர்லையும் ஷஹீதாகணும்னு முயற்சி பண்ணுறேன், முடிய மாட்டேது, நீங்கள் துவா செய்யுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படியே நான் துவா செஞ்சிட்றேன்னு சொல்லிட்டு அவருடைய ஆர்வத்தை புரிந்து கொண்டு துவா செய்தார்கள். யா அல்லாஹ், இவரை எதிரிகளின் வாளுக்கு இவருடைய இரத்தத்தை நீ இலக்காக்கி விடாதே என்று துவா செய்தார்கள். இவருக்கு அதிர்ச்சியாக போச்சு. நான் கேட்டதுக்கு நேர் மாற்றம், நான் எதிரிகள் வெட்டி நான் சாகணும்னு நினைக்கிறேன், ஷஹீதாகணும்னு நினைக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கேட்டாங்களேன்னு சொன்னப்போ தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த சுபதாக்களுக்குமாக சேர்த்து அந்த வார்த்தையை சொன்னார்கள். நீ இறைவனின் பாதையில் போருக்காக போய்கொண்டிருக்கிற போது உனக்கு காய்ச்சல் வந்து நீ மௌத்தானாலும் நீ ஷஹீது தான். இறைவனின் பாதையில் போய்கொண்டிருக்கிற போது உனது ஒட்டகம் வேகம் எடுத்து ஓடி அந்த ஒட்டகம் சறுக்கி விழுந்து அதிலே நீ தவறி விழுந்து மரணித்தாலும் நீ ஷஹீது தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த பேச்சு நடந்து 24 மணி நேரம், ஒரு இரவு ஒரு பகல் கூட முடியவில்லை. போருக்கு போகிற வழியில் துல்பிஜாதைன் கடுமையான காய்ச்சல் வந்தது, அவர் இறந்து விட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைபாதையிலே போய்கொண்டிருக்கிற போது உடல் உபாதைகளால் ஏற்படுகிற மரணத்தையும் ஷஹீத் என்று அறிவிப்பு செய்துவிட்டு அந்த துல்பிஜாதைன் இரண்டு போர்வையோடு வந்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் ஆரம்பத்தில் சொன்னது போல இவ்வளவு சிரத்தையோடு அதை அடக்கம் செய்கிறார்கள். அடக்கத்தை பார்த்த அத்தனை சஹாபாக்களின் உதடுகளும் முணுமுணுத்த ஒரு செய்தி என்ன தெரியுமா? இந்த மையத்தாக நாம் இருக்க வேண்டுமே, அவ்வளவு பெரிய பாக்கியம். மார்க்கத்திற்காக வேண்டி அதிகம் அர்ப்பணித்தவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், ஏன் அல்லாஹு தாலாவும் கூட தங்கள் அர்ப்பணத்தை திரும்ப தருகிறார்கள். அல்லாஹ் ரசூலுடைய மஹப்பத் என்பது சரியாக ஒரு உள்ளத்தில் மாத்திரம் உட்காருமானால் உலகத்தில் இருக்கின்ற தாய் தந்தை உட்பட எல்லாரையும் விட அந்த பிரியம் மிகைத்துவிடும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தை, அல்லாஹ் ரசூலை அதிகமதிகம் நேசிக்கிற மேன்மக்களின் பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆக்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.